என்னது சல்மான் கானுக்கும் சோனாட்சி சின்காகவும் திருமணமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து இணையத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோவை செம்ம வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே போய் பண்றீங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்றீங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ அங்க வீடியோ குழப்பலாம். சல்மான் கான் இவரை பற்றி நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாலிவுட் மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடியவர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சினிமாவில சம்பாரிச்ச பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நிறைய காசுலாம் சம்பாரிச்சாலுமே கூட ஒரு பக்கம் வந்து அவர் ரிச்சான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் சம்பாரிச்சதை வச்சு நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து ஹெல்ப்பும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரீசன்ட் டைம்ல இந்த கோவிட் டைம்ல கூட பாத்திருப்போம், அவர் நிறைய பேருக்கு போய் சாப்பாடு கொடுத்ததா இருக்கட்டும் நிறைய பேருக்கு எல்லாம் போய் காசு கொடுத்ததா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நிறைய பசங்களை வந்து படிக்க வைக்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய சோசியல் மீடியால தொடர்ந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு சர்ச்சை வந்து கிளம்பி இருக்குங்க. அது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து திருமணம், அதுவும் வந்து பெண் யாருன்னா பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய நடிகையா இருக்கக்கூடிய சோனாட்சி சின்ஹா தான் வந்து மணப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிளம்பி இருக்கு. இதை கேட்ட நிறைய பேர் ரசிகர்கள் எல்லாருமே என்னப்பா நாங்க இதற்கு கேள்விப்படாத ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு, இவருக்கு எப்போ அந்த திருமணம் பிக்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு போட்டோ தாங்க காரணம். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கல்யாண கெட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ வந்து செம்ம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. உடனே அப்படி நிறைய பேர் விசாரிச்சு பார்த்ததுல சோனாட்சி அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாட்களா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து மாப்பிள்ள எல்லாம் பாத்துட்டு வராங்க அப்படின்ற காரணங்களுக்காக திடீர்னு இவர் போட்டோ வந்து வைரல் ஆகவே ஒருவேளை வந்து ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து இணையத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டோ வந்து உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்குங்க. என்னன்னா இந்த போட்டோ வந்து யாரோ ஒருத்தர் வந்து போட்டோஷாப் மூலமா வந்து எடிட் பண்ணிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னே கிளியரா தெரிஞ்சது. இருந்தாலும் அவரோட ரசிகர்களே நிறைய பேர் இந்த போட்டோஸை ஷேர் பண்ணி ஒருவேளை மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த போட்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணது, மற்றபடி இது உண்மையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள் நிறைய பேர் அப்பாடா இப்பதாப்பா சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நியூஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு விஷயத்தை உண்மை தெரியாம நாமளா ஏதாவது ஒண்ணு போற போக்கில பேசிட்டு அது எவ்வளவு பெரிய விஷயங்களா மாறுது பாத்தீங்களா, அந்த விஷயங்களை நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன்.